இந்த அற்புதமான குரு பூர்ணிமா வேளையில் நல்லதொரு சிந்தனையை, நம்மை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சிந்தனையை நம்மோடு இருந்து நம்மில் கலந்து வணங்கி அருள் புரிவாராக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த இணைப்பில் இணைந்து கொண்டுள்ள அனைவருக்குள்ளும் அருள்தந்தை அவர்கள் சுகமாக கலந்து ஊடுருவி கலந்து உயிரில் உயிராக, அறிவில் அறிவாக நம்மோடு ஒன்றி கலந்து இந்த உணர்வினை வெளிப்படுத்துவார்கள். இதை சொல்லக்கூடிய வாய்ப்பு கொடுத்த எனக்கு, கேட்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும், இறைவரும் குருவர்களும் பூரணமாக இருந்து ஏதோ ஒரு துளி அளவாவது நம்மில் ஒரு சிறு மாற்றத்தை இந்த நிகழ்வு ஏற்படுத்துமா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. தெளிவு குருவின் பெருமேனி காண்டது, தெளிவு குருவின் குருவார்த்தை கேட்டது, தெளிவு குருவின் திருநாமம் சத்தம், தெளிவு குரு உருள் சிந்தித்தான். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்க நினைத்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்பது ஆற்றம், அறிவிலும் உடலிலும் மாற்றம். இப்பெருமை இயல்பூக்க நியதியாக எவர் ஒருவர் குருவை மதித்து வழிகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போ தம்மை தரத்தில் உயர்த்தி சிறப்பு பயனினால், எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குருவையர்வு மதிப்போதமை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனினால். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வாழ்க வளமுடன். நண்பர்களே, இன்றைய தினம் மிக அற்புதமாக ஒரு தினம். பௌர்ணமி, குரு பூர்ணிமா, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம எடுக்கக்கூடிய சிந்தனை நம்மை மேம்படுத்துவதற்கு, நம்முடைய உடலை, நம்முடைய உறவை, நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக நம்ம சிந்திக்கிறது. இதுல என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது ரெண்டாவது. ஆனால் நம்ம முயற்சி இருக்கு பார்த்தீங்களா, சிந்திக்கணும் அப்படிங்கிறது அதுதான் முக்கியம். அதனுடைய விளைவு அப்படிங்கிறது அது இறைவனுக்கும் இயற்கைக்கும் குருவுக்கும் தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஆனா நம்மளுடைய முயற்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கிறோ அந்த அளவுக்கு நமக்கு விளைவு அப்படிங்கிறது. ஸோ அந்த அடிப்படையில நம்ம வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா உறவுகள் தான். உறவுகள் இல்லாம நம்ம வந்து வாழவே முடியாது. இப்ப அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள், நம்ம இது எதுக்காக நம்ம சிந்திக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஒரு சில இதை போயிட்டு அப்புறம் நம்ம அந்த சிந்தனைக்குள்ள போகலாம். வழக்கம் போல நம்மளுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிந்தனையை தூண்டணும் அப்படிங்கிறது நம்முடைய இது எப்பவுமே. அந்த அடிப்படையில் இன்னைக்கும் ஒரு சிந்தனை தான் சிந்திக்க வாரியர் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அது ஒரு கவி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பழைய கவி தான், மகரிஷியோட கவி. அது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பாடலாக கூட வந்திருக்கு. அப்போ அவர் வந்து ஒரு
அழைப்பு கவி அப்படின்னு ஒரு கவி. அழைப்பு கவின்னு ஒரு கவி வந்து ஒரு இது பாடுறாரு பாருங்க, அது அந்த வாய்ஸ்ல ஒரு ஜென்ஸ் ஒருத்தர் பாடிருக்காரு, லேடி சிங்கர் ஒருத்தர் நம்மளுடைய ஆசிரியராக தான் இருப்பாங்க நினைக்க பாடியிருக்காங்க. அந்த இதுல வாய்ஸ்ல கேட்கும்போது ரொம்ப அருமையா இருந்துச்சு அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த கவி இப்ப ஏற்கனவே எல்லாம் கேட்டிருப்பீங்க. நான் கூட ஒரு ஆடு ஒண்ணு கிரியேட் பண்ணி அந்த கவி தான் நான் இதுல நினைச்சிருக்கேன். அழைப்பு கவி. அன்பர்களே வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற, அன்பர்களே வாரி இன்ப நிலையதை ஏக நிலையதை அன்பு நிலையதை அறிந்திடலாம் என்று அன்பர்களே வாரி. மன்னிக்கணும், நமக்கு செட் ஆகல. சென்று தெரிந்து உறங்கவோ பிறந்தோ என்று நினைந்ததால் ஏனென உணர்ந்தோ. அந்த பாட்டு கவி அனுப்பியிருக்கேன், அதை வந்து நீங்க தயவுசெய்து கட்டாயம் கேளுங்க. அவர் கூப்பிடுறாரு, அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்ப முறை. எதுக்காக கூப்பிடுற? அறிவின் இருப்பிடம் ஏன் அறியணும்? அறிந்து இன்ப முறை. ஒரு வார்த்தை கூட விட முடியாதுங்க. ஆனா சர்வ சாதாரணமா தான் இருக்கும், அந்த வேடிங்லாம் சாதாரணமா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ள போய் உட்காரும், உள்ளுக்குள்ள போய் உட்காரும் அப்படின்னா அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்முள் சென்று நம் உயிரில் நம்மளுடைய கருமையத்தில் போய் உட்காரும். அப்படிப்பட்ட அற்புதம் ஒரு வார்த்தை. அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்ப முறை. அன்பர்களே வாரியர் இன்ப நிலையதை ஏக நிலையதை அன்பு நிலையதை. அந்த அந்த ஆனந்த நிலையில உச்சத்திலிருந்து அந்த பாட்டு படிக்கணுங்க. காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு தற்செயல அந்த பாட்டு கேட்கணும்னு தோணுச்சு, தூக்கமே வரல. அப்படி ஒரு பாடல், இன்ப நிலையதை ஏக நிலையதை அன்பு நிலையதை அறிந்திடலாம் என்று அன்பர்களே வாது. தின்று தெரிந்து உறங்கவோ பிறந்தோ. நல்லா பாருங்க, நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்க்குட்டியும் சாப்பிடுறது, இனப்பெருக்கம் பண்ணுது, போயிருது. ஒரு கண்ணுக்குட்டியும் சாப்பிடுது, அது பால் தருது, என்னமோ நம்ம சொல்ற வேலையெல்லாம் செய்யுது, அதுவும் போய் சேர்ந்தது. இப்படி வந்து பாத்தீங்கன்னா 5 அறிவு விலங்கினங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய மனிதனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லையா? அந்த விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? தெரிந்து தெரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்று நினைந்ததால் என்று நினைந்ததால் ஏனென உணர்ந்தோம். அன்றாட வாழ்வை அறிந்து அனுபவிக்க. இதெல்லாம் நம்ம யோசிச்சு பாரு, நம்ம இருக்கா அன்றாட வாழ்வை அறிந்து அனுபவிக்கிறோமா? சாப்பிடும் போது டிவி பார்த்து சாப்பிடுறோம், அல்லது அந்த கடங்காரம் பணம் தரலையே அப்படின்னு நினச்சி சாப்பிட்றோம், அடுத்தாப்புல என்ன ஆகுமோன்னு தெரியலையே அப்படின்னு அந்த உணர்வாக இருக்கிறோம். அந்த சாப்பிட அந்த ஒரு சாப்பிட்றது கூட, ஒரு குளிக்கும் போது கூட அந்த தண்ணியோட குளிர்ச்சி அல்லது சுடுதுன்னா அந்த அதனுடைய அந்த சூடு இதெல்லாம் அனுபவிச்சு அறிந்து அனுபவிக்க. இந்தேனும் விரைந்து எழுச்சி பெற்றுவீர் இன்னைக்காவது வாப்பா அப்படின்னு கூப்பிட்ற அன்பர்களே வாரி. பூரண தோளமும் இந்த பாட்டு அந்த இதுல பாட்டுல கேட்டு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். பூரண தோளமும் வரிகளோ அல்லது அந்த ராகமும் முக்கியம் கிடையாது, அந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய பொருள் தான் முக்கியம். பூரண தோளமும் பொருந்து சூக்குமம் காரணமான கருவையும் அறிந்து ஆரணமான அணுவறிந்து சுடர். இந்த ஆரணம்ங்கிறது எனக்கு கொஞ்சம் அர்த்தம் புரியல, பார்த்தேன் நெட்ல பார்த்தோம், வேதம் அப்படிங்க வேதங்கள்ல இருக்கக்கூடிய ஆரணமான அல்லது மூலம் அப்படின்னு கூட இருக்கும் நினைக்கிறேன். பூரண தோளமும் பொருந்து சூக்குமம், பூரண தோளமுடைய உடல் பொருந்து சூக்குமம் உயிர் காரணமான கரு,
கருவையும் அறிந்து பூரண தூளமும் பொருந்து சூக்குமம் காரணமான கருவையும் அறிந்து ஆரணமான அணுவறிந்து சுடர் ஆரக மௌன தவத்தில் நிலை பெற எதுக்கு கூப்பிடுறேன் இதெல்லாம் அறிஞ்சு தவத்துல நிலை பெற்றாச்சுன்னா அப்பந்தான் இன்ப நிலையதை ஏக நிலையதை அன்பு நிலையதை அறிந்திடலாம். எத்தனை ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் பாட்டுலாம் எத்தனை ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் இவ்வுலக எங்கும் பேரண்ட முழுமையும். நமக்கு பிரச்சனை என்ன, பக்கத்து வீட்டுக்காரன் போட்டுக்கிற மாதிரி ட்ரெஸ் நம்மகிட்ட இல்ல, 42 இன்ச்சு அங்க இருக்கு, நான் கிட்ட 30 இன்ச்சு தான் இருக்கு, அந்த இன்ச்சு கணக்குலாம் தெரியல. எத்தனை ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் இவ்வுல கெஞ்சும் பேரண்ட முழுமையும் அதன் அருளாட்சியாக நிறைந்துள்ளான். அறிவை வெறுத்து அனைத்தும் துய்த்து இன்புற எதுக்கு நீங்க வந்து இந்த குழந்தை நீங்க சாதாரணமா கிடைக்கக்கூடிய சாப்பாட்டின் ரெஸ்ட் இருந்ததுலயே வந்து சிக்கிட்டே இருக்கீங்க. இதை விட கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான இன்பங்கள் எத்தனை ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் இவ்வுலகெங்கும் பேரண்ட முழுமையில் அதன் அருளாட்சியாக நிறைந்துள்ளான். அறிவை விரித்து அனைத்தும் துய்த்து இன்புற அன்பர்களே வாரீர் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நீலாயுள் நிறை நீலாயுள் உடல் நலம் நிறை செல்வம் விஞ்ஞானம் ஓங்கி சிறப்புற்று உள்ள நிறைவோடு உள்ளொளி பெருக்கி உண்மை பொருட்கான அன்பர்களே வாரீர் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நீங்க மட்டும் வந்த பார்த்தா உங்க அன்பு குடும்பமும் வாங்க நீலாயுள் அங்கெல்லாம் கிடைக்கும் நீலாயுள் உடல் நலம் நிறை செல்வம் விஞ்ஞானம் ஓங்கி சிறப்புற்று உள்ள நிறைவோடு உள்ளொளி பெருக்கி உண்மை பொருளுக்கான அன்பர்களே வாழ்வு. அப்ப எந்த அளவு உணர்வுல அவர் இருந்திருக்கணும் அந்த உணர்வை ஒரு சின்ன ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா தன்கிட்ட ஒரு பொருள் அப்பாவோ தாத்தாவோ மாமாவோ யாரோ வாங்கி கொடுத்தாங்கன்னா அதை வந்து கையில வச்சுக்கிட்டு வீட்டுல உட்கார்ந்துருக்கும்னு நினைக்கிறீங்க. பக்கத்து வீட்டுல போவோம் எடுத்த வீட்டுல போவாங்க பாத்தீங்களா, எங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்க, தாத்தா வாங்கி கொடுத்தாங்க, மாமா வாங்கி கொடுத்தாங்க, எப்படி இருக்கு பாத்தீங்களா, சிங்கப்பூர்ல இருந்து வாங்கி தந்தாங்க அப்படின்னு அப்படியே அப்படியே அந்த அந்த ஒரு உணர்வு வந்து எனக்கு அந்த மகிழ்ச்சி அந்த ஒரு 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 என்ன சொல்றது குழந்தைத்தனமான ஒரு இது வந்து ஒரு அன்பின் மிகுதி அவரு இது எப்படி சொல்ல தெரியல அந்த அந்த உணர்வு அவர்கிட்ட இந்த பாட்டுல வச்சிருப்பாரு. நான் என்னுடைய உணர்வுல எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் சொல்றேன். ஸோ அப்படி எக்கச்சக்கமான இன்பங்கள் இருக்குது, எல்லாரும் ஏன் வந்து அன்புக்கு வர மாட்டீங்க வாங்க அப்படின்னு ஒரு அன்போட ஒரு கருணையோட ஒரு உச்சத்துல இருந்து கூப்பிடுறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு அன்பு கருணையா இன்னொரு மகான் சொல்லியிருப்பாருன்னு என்னுடைய லைஃப்ல எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு ஒன்ன தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க வாழ்க்கை. ஸோ அப்படிப்பட்ட மகான் வந்து நினைக்கக்கூடிய ஒரு சுதமான நாள் இந்த நாள். ஸோ இது வந்து எனக்கு என்ன பேசணும் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் என்னது சொல்றது ஒரு ஐடியா இல்லை. பட் அந்த வார்த்தைகளை நான் முடிஞ்ச அளவுக்கு உணர்வுல இருக்கக்கூடிய விஷயத்த வார்த்தையா நான் முயற்சி பண்ணேன். வாழ்க்கை உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நல்ல சராசரங்கள் இருக்கணும், பிரபஞ்சம் முழுவதும் பூமி சூரியன் சந்திரன் அவகோள்கள் நட்சத்திர கூட்டம் எல்லாம் பாருங்க ஒண்ணுக்கொன்னு ஒத்து உதவி. அது வந்து இதனுடைய ரேடியேஷன் அதுக்கு பாதிக்கூடாது, அதனுடைய ரேடியேஷன் இதுக்கு பாதிக்கூடாது, இதனுடைய சுற்றோட்டம் அதுக்கு பாதிக்கக்கூடாது, ஒண்ணுக்கொன்னு இடிச்சுக்கிட கூடாது. அப்போ அது அது வந்து யூனிவர்சல் ரிலேஷன்ஷிப் இருக்குதா இல்லையா, காஸ்மிக் ரிலேஷன்ஷிப். உறவுங்கிறது பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். உறவு இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. அப்ப உறவு அப்படிங்கிறது அங்க பிரபஞ்சத்திலே இருக்குது, அது வந்து பேசிக். நம் உயிர் வாழணும்னே உறவு இருந்தாதான் முடியும். இப்போ இப்படி வாங்க டக்குன்னு இங்கே இறங்கி வந்துடும். உடம்புல இந்த உடம்புல உயிர், உடம்புல ரத்தம், உடம்புல காத்து, உடம்புல எது இருக்கு வேற சதை இருக்கு எலும்பு இருக்கு
சூடு இருக்கு இல்லையா, அது சூடு சொன்ன இருக்கான்னு கேட்பாங்க. சூடு இருந்தா தான் சொன்ன இருக்கும், இந்த வெப்பம் இருந்தா தான் நமக்கு உணர்வுங்கிறது இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் ஒத்து உதவி உறவு அந்த கரெக்டா இருந்தா அது ஒண்ணுக்கு ஒண்ணு உறவு சரியா இருந்தா தான் நம்ம இந்த உடம்புங்கிறதே முழுசா இருக்கும், ஆரோக்கியங்கிறது இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவு 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 ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நம்ம வந்து உறவுங்கிறது இல்லாமல் வாழவே முடியாது. ஒரு துறவியா இருந்தா இருக்கட்டும், சன்னியாசியா இருக்கட்டும், சாமியாரா இருந்தா கூட சாப்பிடணுமா வேண்டாமா? சாப்பாடு அவருக்கு எப்படி கிடைக்கும்? இந்த பஞ்சபூதங்களாகிய நிலத்திலிருந்து விளையக்கூடியது, அப்புறம் வந்து அது வந்து சமைக்கிறதுக்கு ஒரு தீ வேணும், அதுக்கு ஒரு தண்ணி வேணும், அதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா, அது சாப்பிட்டு ஒரு தட்டு வேணும். யோசிச்சு பாருங்க. அப்போ அவருக்கும் உறவு இல்லாம முடியாது. சமுதாய உறவு அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர் அவருக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்தா தான் நம்ம பண்ண முடியும். ஒரு சயின்டிஸ்டா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், பெரிய வயசானவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரோட உதவி தான் செய்ய முடியாது. அப்போ உடம்புக்குள்ளே உடம்பே ஒரு உறவோட கூட்டு தான், பஞ்சபூதங்கள் அவர்களுடைய உறவு தான் உடம்பு. அதே மாதிரி அந்த சராசரம் எடுத்துக்கிட்டா அது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு அந்த ரேடியேஷன்ஸ் அந்த இயக்கம் எதுவும் ஒண்ணுக்கு ஒண்ணு பாதிக்காம அது ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து உதவி அந்தந்த டைரக்ஷன் அந்தந்த ஸ்பீட்ல அது வந்து ஓடிக்கிட்டு போறாங்க. அப்ப அதுக்குள்ள ஒரு உறவு. அப்போ இந்த உடம்புன்னு எடுத்துட்டாலும் பஞ்சபூதங்களோட உறவு வேணும், பிரபஞ்சம் எடுத்துட்டாலும் அது ஒண்ணுக்கு ஒண்ணு அந்த ரேடியேஷன்ஸ் ஒண்ணு ஒண்ணு ஒத்து உதவி போகணும், அந்தந்த டைரக்ஷன் அது ஓடணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில உறவு வேணும். அப்ப இங்க இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் ரெண்டுலயுமே உறவு இருக்கு. அப்ப இடைப்பட்டதுல உறவு இருக்குமா இருக்காதான், உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உறவு மேம்பாட நம்ம என்ன செய்யலாம்? சில எனக்கு தெரிஞ்ச அளவுல சில விஷயங்கள் ரெடி பண்ணிருக்கேன். உங்களுக்கு அந்த கருத்தை ஒத்து போன ஒத்து போறதா இருந்தா எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணலாம். இப்போ உறவு ரைட்டு. இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த கொரோனாவை விட நமக்கு வந்து அந்த ஒருத்தர் மேல வச்சுக்கிற ஒப்பீனியன் இருக்கு பாருங்க, ரொம்ப டேஞ்சரான. நான் நினைக்கிற மாதிரி அவர் இல்லை, அவர் நினைக்கிற மாதிரி நான் இல்லைங்கிறத நம்ம எப்பவும் சொல்ல மாட்டோம். அது சொல்லிட்டா பிரச்சனையே கிடையாது. நான் நினைக்கிற மாதிரி அரசாங்கம் இல்லை, நான் நினைக்கிற மாதிரி உலகம் இல்லை, நான் நினைக்கிற மாதிரி எடுத்த வீட்டுக்காரர் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரர் எடுத்து மாட்டா எப்படி இருப்பான்? நீங்க நினைக்கிற மாதிரி இருந்தா அப்போ இறைவன் ஏன் வந்து அவரை தனியா படிக்கணும்? உங்களை மட்டும் படிச்சிருக்கலாம், உங்களை மாதிரி காப்பி எடுத்து பண்ணிருக்கணும், நம்மள மாதிரி சாரி நம்மள மாதிரி காப்பி எடுத்து பண்ணிருக்கணும். நம்ம நினைக்கிற மாதிரி ஒருத்தர் இருந்தால் அது எப்படி வந்து நமக்கு ஒரு ஐடென்டிட்டிங்கிறது எப்படி வரும்? நம்மள மாதிரி உடம்பு, நம்மள மாதிரி முகம், நம்மள மாதிரி நடவடிக்கை எல்லாமே இருக்க முடியுமா? ஏன் ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய ரெண்டு குழந்தை அல்லது மூணு குழந்தை கூட சம்டைம் பேப்பர்ல வருது இல்லையா, நாலு குழந்தை இதெல்லாம் வருது. நான் மூணு குழந்தை பிறந்துக்கணும்னு வச்சுக்கோங்க, ரெண்டு ரெட்டை குழந்தை ஒரே மாதிரி எல்லாமே இருக்குதா? எல்லாமே யூனிக்கா தான் இருக்கு. ஒரே டைம்ல பிறக்கக்கூடிய ஒரே அம்மாவுக்கு பெறக்கூடிய குழந்தை வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கு இல்லையா? அது எப்படி நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஒருத்தர் இருக்க முடியும்? முடியவே முடியாது. இந்த விஷயத்த நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய இது வந்து ரொம்ப அது வந்து என்ன சொல்றது, இந்த சைனா இந்தியா போர் அல்லது ரஷ்யா அமெரிக்கா போர் இந்த மாதிரி இது கூட ஒரு முடிவுக்கு வந்துடும். ஆனா அது வந்து வரவே வராது. ஏன்னா அது ஒரு புக்கே போட்டிருக்காங்க, மென்ஸ் ஆர் ஃப்ரம் வீனஸ் ஃப்ரம் மார்ஸ், விமன்ஸ் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படின்ட்டு. அந்த மாத்தி சொல்றேன்னா கரெக்டா சொல்றான்னு தெரியல. அதாவது இவங்க ஒரு கிரகத்திலிருந்து அவங்க ஒரு கிரகத்திலிருந்து வந்திருக்காங்களாம். அப்ப எப்படி அது வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது உலக அதிசயம். ஒருவர் இன்னொருவரை புரிந்து கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை. இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிடாம அவரு என்னை புரிஞ்சு நான் வந்து அவங்கள புரிஞ்சுக்கல அப்படிங்கறது ஒண்ணு நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். என்னை அவர் புரிஞ்சுக்கல அது வந்து அதுதான் புரிஞ்சுக்கலாம தான் இருக்க முடியும். ஏன்னா அது வந்து ஆண் பெண்ணுக்கு ரெண்டு பேருக்குமே இவங்க எப்பவுமே எவ்வளவு செலவாகும், என்ன பண்ணலாம், என்ன பட்ஜெட் இப்படின்னு யோசிக்கிறாங்க. அவன் வந்து இது வாங்கினா எப்படி இருக்கும், நல்லா இருப்பேன், வந்து வந்து திரும்பி சாப்பிடுவாங்க, நம்ம வீட்டுல இது வச்சு அந்த பொருள் வச்சு ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு அப்படிங்கிறது. ஆனா ஆணோட பார்வை என்னன்னா இது எதுக்கு வாங்கணும், தேவையா? இது வந்து 5000 ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்கும் போது ஏன் வந்து 50000 ரூபாய்க்கு வாங்கணும்? அப்ப 50000 ரூபாய்க்கு வாங்கினாதான் நல்லா இருக்கும். ஏன்னா பக்கத்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க 40000 ரூபாய்க்கு வாங்கின மாட்டி 50000 ரூபாய்க்கு வாங்கினா தானே அது வந்து அவங்க பார்த்து அதே அவர் 1 லட்சம் ரூபாய் இது ஒண்ணுங்களா போயிருச்சு.
அப்ப என்ன அப்படின்னா நமக்கு வந்து விருப்பத்தை ஒழித்து விட முயல வேண்டாம். எந்த பொருள் மேலையோ நபர் மேலையோ விருப்பத்தை ஒழித்து விட முயல வேண்டாம். வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மை நொடி. அப்ப என்ன செய்யலாம்? வெறுப்பை மட்டும் ஒழிச்சிட்ட போதும். ஏன்னா விருப்பமே சீவனது இயக்க சான்றிருக்கு. இந்த உயிர் மேல நம்ம விருப்பம் வச்சிருக்கிறாங்கன்னா உயிர் வாழ்றோம். வெறுப்பா இருக்கிறாங்க சூசைட் பண்ணிக்கிறாரு. ஏன் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு என்ன ஒரு இது இருக்கும்? குடும்ப கடமை அல்லது ரொம்ப பெரிய ஒரு இது கமிட்மெண்ட் அதெல்லாம் இருக்குமா? சூசைட் பண்ணிக்கலாம். என்ன அப்ப எந்த அளவுல நம்ம வந்து குழந்தைய வளர்க்குறோம் அல்லது நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிகமான இது பாத்தீங்கன்னா சைக்கோசோமாட்டிக் டிசார்டர் தான் வந்துகிட்டு இருக்கு உலகத்துல. உடல் ரீதியாக வரக்கூடிய துன்பத்தை விட மன ரீதியாக ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் அந்த டிசீசஸ் தான் அதிகமாக இருக்குன்னு மருத்துவர்களும் மனோதத்துவ நபர்களும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போ என்ன இல்லை நமக்கு சார் நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன இல்லை சாப்பிட்றதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு யோசனை இருக்கு. ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற அளவில் தான் நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கு. பேசிக்கான நீடுக்கு நான் சொல்ல உண்மையாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னு விட்டுலாம். குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு சாப்பாடு பத்தியோ ட்ரெஸ்ஸை பத்தியோ வேற பேசிக்கான ஒரு விஷயத்தை பத்தியோ கவலைப்படுற சூழ்நிலையில உலகத்துல யாருமே கிடையாது. 90% அப்படி போடும், 10% விட்டுருங்க. அது வந்து விதிவிலக்கு. அதுக்கு காரணம் கூட நம்ம தான். நம்மனா நல்லா யோசிச்சு பாருங்க. அண்ணாந்து பார்க்கின்ற மாடிக்கு கட்டி அதன் அருகில் ஓடை குடிசை கட்டி பொன்னான உலகம் என்று பெயர் முட்டார். சினிமா பாட்டு சொல்ல நினைக்காதீங்க. இது வந்து சினிமா பாட்டுன்னு நினைக்காது, கவிஞர் பாட்டுன்னு நினைங்க. இதை பொன்னான விலங்கு அப்படின்னு சொன்னா அது எப்படி அது சிரிப்பா இல்லையா? அது ஒரு காமெடியா இல்லையா? என்னப்பா அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு அந்த கவிஞர் கேட்கிறாரு. அப்போ அந்த அந்த ஒரு 10 மாடி வீடு கீழே ஒருத்தர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா 10 மாடி வீட்டுக்கார அவனுக்கு ஒரு நேரம் சாப்பாடு ஒரு நேரம் சாப்பாடு தோப்பு கொடுத்து அவனுக்கு ஏதோ ஒரு வேலை கொடுத்து ஏதோ பண்ண முடியாது. அப்போ நமக்கு வந்து வறுமை அப்படிங்கிறது இயற்கை கிடையாது, அது செயற்கை. செயற்கை தான், இயற்கை கிடையாது. நல்லா பண்ணணும். அது வந்து அவனோட சோம்பேறித்தனம் இருக்கலாம். இன்னொருத்தர் வந்து வச்சிருக்கிறவங்க கொடுக்காம இருக்கிறது ரெண்டு விதத்துல இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வேலைக்கு போற மாதிரி இருக்கு. ஸோ விருப்பத்தை ஒழித்து விட முயல வேண்டாம். வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மை நடக்கும். விருப்பமே சீவனது இயக்க சான்று. வெறுப்பு அறிவின் குறையை விளக்கும் ஆடி. அப்ப வெறுப்புங்கிறது ஏன்னா நம்மளுடைய குறைபாட்டை விளக்கக்கூடிய ஒரு கண்ணாடி மாதிரி. விருப்பத்தை ஒழித்து விட்டால் வாழ்வு ஏது? எப்படி வாழ முடியும்? உயிர் வாழணுங்கிறது விருப்பம் தானே, நல்லா வாழணுங்கிறது விருப்பம் தானே, நல்லா படிக்கணுங்கிறது விருப்பம் தானே, நல்லா முன்னேறணுங்கிறது விருப்பம் தானே. விளைவறிந்து முறையோடு அறிவு அளவாய்கொள்ளும். விளைவறிந்து முறையோடு அளவாய்கொள்ளும். விருப்பமே வாழ்வை வளமாக்கும் சக்தி. வீடியோ ஆன் பண்ணாதீங்க, நான் ஷேர் பண்றது உங்களுக்கு தெரியலன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் வந்து என்னன்னு சொல்றேன், உங்களுடைய நெட் ப்ராப்ளமா இருக்கும். எல்லாருக்குமே அந்த இது ஸ்கிரீன் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன்ல வந்து கவிதை போட்டு நான் வாசிச்சுட்டு இருக்கேன் சரிங்களா? கவிதையை பார்த்து தான் நான் வாசிச்சுட்டு இருக்கேன். இன்னும் அந்த மனப்பாடம் பண்ற அளவுக்கு நான் இன்னும் தயாராகல, பயணிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம கடமை வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு, அதனால இந்த இதுல ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் ஒரு கவிதையை நம்ம படிச்சாலும் அதுபடி வாழ முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து. சரி, இது வந்து பிரசன்டேஷன் போட்டு நான் எடுத்திருக்கேன். விருப்பத்தை ஒழித்து விட முயல வேண்டாம். வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மை நடக்கும். விருப்பமே சீவனது இயக்க சான்று. வெறுப்பு அறிவின் குறையை விளக்கும் ஆடி. விருப்பத்தை ஒழித்து விட்டால் வாழ்வு ஏது? விளைவறிந்து முறையோடு அளவாய்க்கொள்ளும். விருப்பமே வாழ்வை வளமாக்கும் சிற்பி. இப்ப எது நம்மளுடைய வாழ்க்கை வளமாக்கும் சிற்பினா விளைவறிந்து. இந்த வார்த்தையை பேசுறேன், இந்த செயலை செய்யறேன், இந்த பொருளை வாங்குற, இதனுடைய விளைவு என்ன ஆகும்? விளைவறிந்து முறையோடு முறையோடு அளவாய்க்கொள்ளும். ஒரு இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னா காலையில சாப்பிடணுமா மத்தியானம் சாப்பிடணுமா அப்படிங்கிறது முறை. அளவு 4ஆ 8ஆ 2ஆ அப்படிங்க ஒவ்வொருத்தர் வயசுக்கும் அந்த உடம்பு அமைப்புக்கும் ஏற்ற மாறும். அப்போ அது சாப்பிட்டா பசி அடங்குற அளவுக்கு போதும், அவ்வளவுதான். அந்த சட்னி தீர்ற அளவுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறது நம்ம அந்த கண்டிஷன் வைக்கக்கூடாது. அது வீணா போகக்கூடாது. வீணா போ அப்ப இது வீணா போனா பரவாயில்லையா? 10 ரூபாய் 20 ரூபா பொருள் வீணா போன போயிட்டு போகுது. இது 8 கோடி ரூபா கொடுத்தா வாங்க முடியுமா சொல்லுங்க? இந்த உடம்பு வாங்க முடியுமா? ஒண்ணும் இந்த முடிய கூட நம்மளால வாங்க முடியாது காசு கொடுத்து. ஒட்டு முடியலன்னு சொல்லாதீங்க,
ஒரிஜினல் மொழியை நான் சொல்லியிருக்கேன். விருப்பமே வாழ்வை வளமாக்கும் சிற்பி, விருப்பம் அளந்தே விரும்பி வெறுப்பு ஒழிப்பீர். வெறுப்பை ஒழிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உறவு மேம்படுதான் ரொம்ப முக்கியம். உணர்ந்து ஒழுக்கம் இது பாருங்க, பிறர் விருப்பம் கூர்ந்து உணர்ந்து தன் விருப்பம் பயன்படுத்தல். இது வந்து இயல்பா தாய்மார்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். குழந்தை எதை ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனாலோ அதாவது ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலோ ஒரு லட்டு நல்லா டேஸ்டா இருக்குன்னா, இதே ஒரு கணவன் என்ன செய்வார்னா டக்குனு நல்லா டேஸ்டா இருக்கு போட்டு சாப்பிடணும் சாப்பிட்டு. ஆனா அந்த அம்மா மனைவி இருக்காங்க குழந்தைகள் அம்மா, இது நம்ம பையனுக்கு மூத்தவனுக்கு இந்த லட்டுன்னா ரொம்ப பிடிக்குமே, இளையவன் இது கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சேலையிலயோ அல்லது பேக்கிலேயோ அதை எடுத்து போட்டு வச்சுக்கலாம். இதான் அந்த கணவனுக்கும் அந்த மாணவிக்கும் உள்ள வித்தியாசம். பிற விருப்பம் கூர்ந்து உணர்ந்து தன் விருப்பம் பயன்படுத்தல், அறம் என்றும் கடமை என்றும் அன்பு என்றும் அறிந்து கொண்டோம். அரிசி அறிந்து கொண்டதை சொல்றாரு பாருங்க. பிற விருப்பம் கூர்ந்து உணர்ந்து தன் விருப்பம் பயன்படுத்தல், அவருக்கு பாதிப்பு இல்லாம அவருடைய விருப்பத்தை நீர் பூர்த்தி பண்ற அளவுக்கு நம்ம வந்து செயல் செஞ்சு அது அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் அல்லது அந்த செயல் செயல் மூலமா தன்னுடைய விருப்பம் பயன்படுத்தும். பிறர் விருப்பம் கூர்ந்து உணர்ந்து தன் விருப்பம் பயன்படுத்தல், அறம் என்றும் கடமை என்றும் அன்பு என்றும் அறிந்து கொண்டோம். இதுதான் அறம், இதுதான் கடமை, இதுதான் அன்பு. எது அன்பு எது அறம் எது கடமைன்னு சொல்றாங்க. பிறர் விருப்பம் கூர்ந்து உணர்ந்து தன் விருப்பம் பயன்படுத்தல், தன்னையும் பட்டினியை போட சொல்றாங்க. ஆனா அடுத்தவங்க பட்டினியை போட்டு நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது, பட்டினா சாப்பிடணும் தெரியல, எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, இன்ப இல்லறம் ஒன்று. எல்லாமே உறவுகள் பத்தியே தான் எடுத்திருக்கேன். நான் பொதுவா வந்து இந்த டைம்க்குள்ள என்ன ஷேர் பண்ண முடியுமோ, எனக்கு என்ன வருதோ அதை நான் பண்றேன். வாழ்க்கை பண்ற இந்த ஸ்கிரீன்ல யாரும் டச் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஸ்லைடு வேணா நான் தரேன், அந்த இது எதுவும் கோடு கூட உங்களுக்கு யாராவது டச் பண்ணீங்கன்னா அது வரும். ஸ்கிரீன்ல யாரும் டச் பண்ணாதீங்க, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இருபேருமே. இது ரொம்ப பாருங்க, ரொம்ப முக்கியமான கவிங்க. நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது நல்ல ஒரு சார்பா அந்த ஒரு காமெடியில ஒண்ணு வரும் பார்த்தீங்கன்னா, நல்ல சார்பா ஒரு ஆர்ப்பு செதுக்கி வச்சுட்டு அதுக்கு மேல போய் நம்மளே உட்காருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதுதான் அது வந்து, அது கூட ஒரு காமெடி இல்லாம அது வந்து ஒரு ஆன்மீகத்தோட ஒரு நோக்கமாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இல்லற நோன்பு அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இருபேருமே அவரவர்கள் வாழ்க்கை துணைவர்களை வரம் வருந்த செய்தால் துன்ப உணர்வுகளை எழும்பி தாக்கியோரை தாக்கும். அதான் ஆப்போசிட் உட்காருங்கிறதுலயும், கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ வந்து ஒரு சாபம் கொடுக்கறது அல்லது வேற ஏதாவது பேசுறது, மனசுல கூட அந்த வருத்தால இருந்தா கூட அது அவங்களை பாதிக்கிறதோட மட்டும் இல்லாம நமக்கும் பாதிக்கும். தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும் தேர்வீர், இன்ப ஓற்று இருவரிடை பெருக வாழ்த்தலோடு இன்முகமும் பொறுமை யாகம் தகைமை காட்ட வேண்டும். அப்ப இன்ப ஓற்று இருவரிடை பெருக, ரெண்டு பேருக்கும் இன்ப ஓற்று பெருகுமா, வாழ்த்தலோடு இன்முகமும் பொறுமை தியாகம் தகைமை காட்ட வேண்டுமா, ரெண்டு பேருக்குமே நான் சொல்றேன். தன் புகழ் விளக்கும் நல்ல தரமுடைய மக்கள் தலைப்பார்கள். புரியுதா? இப்போ சமுதாய சிக்கலுக்கு என்ன காரணம் வந்து, நம்ம எப்படினாலும் இருப்போம், நம்ம குழந்தை மட்டும் அப்துல் கலாமா இருக்கணும், ஞானியா இருக்கணும், மகரிஷியா இருக்கணும். அது எப்படிங்க, பலாப்பழ விதைய போட்டு ஆப்பிள் பழம் வரல, ஆப்பிள் பழம் வரலன்னா எப்படி வரும், தலைகளை நின்னாலும் வருமா, உருண்டு உருண்டு போனாலும் பண்ணு வருமா, இல்ல 24 நாள் ஆழ்நிலை தவம் பண்றேன் அப்படின்னா அதுக்கு வருமா? அப்ப நம்ம விதைகள் என்ன இருக்கோ அதுதானே அங்க பழத்துல வரும், மரத்துல வர முடியுது. அப்ப நம்ம வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், அந்த குழந்தை மட்டும் நல்லா அறிவாளி வரணும், புத்திசாலி வரணும், உலக அளவுல பேர் வாங்கணும், எப்படி வரும்? அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இருபேரும் அவரவர்கள் துணைவர்களை மனம் வருந்த செய்தால் துன்ப உணர்வுகளை எழுப்பி தாக்கியோரை தாக்கும், தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும் தேர்வீர், இன்ப ஊற்று இருவரிடை பெருக வாழ்த்தலோடு இன்முகமும் பொறுமை தியாகம் தகைமை காட்ட வேண்டும், தன் புகழ் விளக்கும் நல்ல தரமுடைய மக்கள் அளிப்பார்கள், இல்வாழ்வை ஆய்ந்து கண்ட உண்மை. இதுதான் அன்றலையும் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை.
இரவல் வார்த்தை அல்ல, குரு வார்த்தை என்பது சுயத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு விஷயம். எங்கேயோ படிச்சுட்டு எங்கேயோ கேட்ட ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு நபர் அல்ல நமது குரு. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இந்த நாள்லயாவது நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க எல்லாம் புரியல அப்படிங்கிறதுல சொல்ல வரல, உணர்வு தான் சரிங்களா. யாருக்கும் தனிப்பட்ட முறையிலேயே பொதுவாக சொல்லக்கூடிய காரணம் கிடையாது. இது எனக்குள்ள நானே வெளிப்படுத்தக்கூடிய உறவு உணர்வு. அது வந்து நீங்க ஒரு கருவியாக இருக்கிறதுனால நான் வந்து உங்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஒவ்வொரு கவியும் பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஸ்கிப் பண்ணி போக முடியுமா நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ பிரச்சனைக்கு எங்க காரணம் அப்படின்னா நம்ம கிட்ட தான் இருக்கு, நம்ம கிட்ட தான் இருக்கு. வாழ்வாளம் அடுத்து வந்து எதிர்பார்த்தல் ஏமாற்றம் குறை ஒரு வருஷம் இந்த இதை யாரோ அந்த டிசைன் போட்டு வச்சுட்டாங்க. வாழ்வாள் ஒன்று ஒரே ஒரு செகண்ட் போடுங்க, நான் திரும்ப அந்த ஸ்லைடு எடுத்துக்கேன். வாழ்வாள் எதிர்பார்த்தல் ஏமாற்றம் தான் வரும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா. எதிர்பார்த்தல் எப்போதும் எவரிடமும் ஏமாற்றமே விளைக்கும். ஏது மனதில் அமைதி, எதிர்பார்த்தல் என்னும் நோயை மாற்றியது, நோய்ங்கிற மாற்றி மனநலம் காண எது உள்ளதோ அதை ஏற்று உதவி செய்தே வாழ்ந்திடுவோம். ஏற்றுங்கிறது ஏற்றுறாங்க, ஏற்று உதவி செய்தே வாழ்வோம். இப்ப என்ன இது இந்த உறவுகள்ல வரக்கூடிய பிரச்சனைக்கு என்ன காரணம்னா, நான் நினைக்கிற மாதிரி என்னுடைய அண்ணன் இருக்கு, நான் நினைக்கிற மாதிரி என்னுடைய தம்பி இருக்கு, நான் நினைக்கிற மாதிரி என்னுடைய அப்பா இருக்கு. அது எப்படி இருக்க முடியும்? காலையில நான் நினைச்ச மாதிரி சாயந்தரம் நான் இல்லையே. அப்ப என்னுடைய கண்ட்ரோல என் கையில இல்லாதப்போ எப்படி என்னை சுத்தி இருக்கிறோம் இருக்க முடியும்? முடியவே முடியாது, சாத்தியமே கிடையாது. ஏன்னா அது அவரு தனி உடல், தனி அறிவு, தனி உயிர், எல்லாமே தனித்தனியா இருக்கு. அது எப்படி நான் வந்து இன்னொருத்தர் வண்டியை பாருங்க, நான் என்னுடைய வண்டியை நான் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறதே சிரமமா இருக்கு. என்ன சுத்தி இருக்கக்கூடிய எத்தனை வர்ற வண்டி, பின்னாடி வர்ற வண்டி, சைட்ல வர்ற ரெண்டு வண்டி, இந்த நாலு வண்டியை நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது எப்படிங்கிறது வடிவேல் காமெடி விட ரொம்ப மோசமா இல்ல. நம்ம பிராக்டிக்கலா யோசிச்சு பார்ப்போம். இந்த பக்கம் வர அந்த வண்டி சரியா போ, என்ன எப்படி வண்டி ஓட்டும், வண்டி ஓட்டுறது அந்த ஆளு, நான் எப்படி அந்த வண்டி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஒண்ணு அது சரியா வரலையா, நம்ம ஓரமா நிறுத்திடலாம் அல்லது கொஞ்சம் ஒதுங்கி போகலாம் இல்லையா. வேற இதுல என்ன பண்ண முடியும்? ஏதாவது போய் அடிச்சுக்கிட்டு நமக்கு தான் நஷ்டம். எதிர்பார்த்தல் எப்போதும் எவரிடம் ஏமாற்றமே விளைக்கும். ஏது மனதில் அமைதி, எதிர்பார்த்தல் என் நோயை மாற்றி மனநலம் காண எது உள்ளதோ அதை ஏற்று உதவி செய்தே வாழ்ந்திடுவோம். மன நிறைவு எதிர்பார்த்தல் ஏமாற்றம் தவிர்த்து விட்ட போது இந்த கதையே உங்களுக்கு வந்து இந்த பிரசன்டேஷனா மாறிட்டுங்க. எனக்கு தவிர்த்து வேற வார்த்தைகள் போக முடியல. எதிர்பார்த்தல் ஏமாற்றம் தவிர்த்து விட்ட போது இயற்கையிலே நமக்கு அமைந்த ஆற்றல் ஆக்க வழியில் எதிர்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பெற்று ஓங்கும். எதிர்பார்த்தல் ஏமாற்றம் தவிர்த்து விட்ட போது, எதிர்பார்த்தல் ஏமாற்றம் கிடையாது, இயற்கையிலே நமக்கு அமைந்த ஆற்றல் ஆக்க வழியில், இதுதாங்க பியூட்டிஃபுல். நம்மளை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகும் பாருங்க, இயற்கையிலே நமக்கு அமைந்த ஆற்றல் ஆக்க வழியில் எதிர்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பெற்று ஓங்கும். நல்லா இது இது மட்டும் யோசிச்சு பாருங்களேன், நமக்கு பிடிக்காதவங்க உலகத்துல யாருமே இல்லை அப்படின்னு ஒரு யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க, உலகத்திலே வெரி வெரி ஹாப்பியஸ்ட் பர்சன் யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்மளை தவிர யாரா இருக்க முடியாது, இருக்க முடியாதுங்க. என்னையை பிடிக்காதவங்க யாரு வேணாலும் இருந்து போட்டோம், ஆனா எனக்கு பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அந்த வார்த்தையை நல்லா பிடிச்சிக்கணும், என்னையை பிடிக்காதவங்க எவ்வளவு யாரு வேணாலும் இருக்கணும், ஆனா எனக்கு பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அப்படின்னு இருந்தா நமக்கு தடைங்கிறது எங்கேயாவது இருக்கா? இயற்கையிலே நமக்கு அமைந்த ஆற்றல் ஆக்க வழியில் எதிர்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பெற்று ஓங்கும். எச்சையலும் மன வடிவு நுட்பத்தோடு ஆகும். மன வடிவு நுட்பம் அதெல்லாம் வந்து வந்துருமா? எதிர்காலம் வாழ்க்கை துறை அனைத்திலும் புத்துணர்வும் இன்முகமும் தொண்டாற்ற பல நட்பும் கூடும். பாருங்க எப்படி இதெல்லாம் கிடைக்குது பாருங்க, நமக்கு வந்து அப்படி போனஸ் மாதிரி அவர் கொடுத்துட்டே இருப்பாரு பாருங்க. எதிர்காலம் வாழ்க்கை துறை அனைத்திலும் புத்துணர்வும் இன்முகமும் தொண்டாற்ற பல நட்பும் கூடும். எதிர்பார்த்து அறிவடைந்த ஏழ்மை நிலை தாண்டி
பாருங்க, இது நம்ம ஏழ்மைன்னு நம்ம எதை சொல்றோம், அவர் என்ன சொல்றாரு, எதிர்பார்த்து அறிவு அடைந்த ஏழ்மை நிலை தாண்டி எப்போதும் வளம் நிறைந்த மன நிறைவு உண்டாம். எதிர்பார்க்கறதுனால அறிவு வந்து வறுமைக்கு பேர் தான், ஏழ்மைக்கு பேர் தான். அறிவு வறுமை, அறிவு ஏழ்மை அப்படிங்கிற நமக்கு இங்கே கேள்விப்பட்டிருக்குமா? எனக்கு தெரிஞ்சு கேள்விப்படல, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சந்தோஷம். எதிர்பார்த்து அறிவடைந்த ஏழ்மை நிலை தாண்டி எப்போதும் வளம் நிறைந்த மன நிறைவு உண்டாம். வாழ்வளம்தர் ஞான ஒடி. இது வந்து கவிதை தொகுப்பு மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. உறவுகள் மேம்பட சிந்திக்க வாரியம் நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் கவிதை தொகுப்பு மாதிரி மாறிட்டு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து நம மட்டும் சாதனையால் உயரும் போது நன்முனைப்பான் அருள் தோன்றால் பயன் காண்போம். நான் தடுக்க பெருமையோடு போற்றுவார் உன்முனைக்கும் நிலவு வழி கவியால் போல் உயர் குருவின் ஒளி ஒன்றே உணர்ந்து அடங்கு என் ஒடியே சிறந்ததினி ரவி ஒடி என ரவி ஒடி ஏன் என ரவி ஒடி ஏன் என என்ன எனக்கு இது ஒரு வார்த்தை ஏதோ விடுபட்டுங்க. தன்முனைப்பு ரவிபொடி ஏன் என என்ன இருளே மிஞ்சும் என்று நிலப்பு என்ன கரெக்ட் கரெக்ட் என்முடியே சிறந்தது நீ ரவிபொடி ஏன் எனக்கு என என்ன என்று நிலவு என்ன இருளே மிஞ்சும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது இன்னைக்கு காலையில கூட இவரு நம்ம பாஸ்கரனியை கூட சொன்னார். அப்ப நமக்கு வந்து ஒரு திறமையான அறிவால இப்போ ஞான நிலையில இருக்கிறவங்க இந்த பேராசிரியர் லெவல்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு நிறைய இடத்துல கூப்பிடுறாங்க, நிறைய புகழ் வருது, நிறைய வந்து ஒரு இது வருது, ஒரு பேர் வருது அப்படின்னு நமக்கு நினைச்சோம். இப்ப நான் தான் குரு அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிறைய இடத்துல பொதுவாக அது வந்து நம்ம அமைப்புல எல்லா இடத்துலயுமே இருக்குது. தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து தவமாற்றும் சாதனையால் உயரும் போது நன்முனைப்பு நீங்க ஒரு குருவடைந்து தவமாற்றும் சாதனையால் உயரும் போது நன்முனைப்பாம் அருள் கொண்டால் பயன் காண்போர்கள் நாதலுக்க பெருமையோடு போற்றுவார்கள். ஐயா உங்களுடைய கீர்த்தி கேட்டேன், அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்பா என்னமா இருந்துச்சுன்னா உண்மையிலே குருவை நேரில் சந்திச்ச மாதிரி இருந்தது அப்படி இப்படின்னு சொல்றாங்கன்னா உடனே டக்குன்னு கால் தரையில இருக்கான்னு நம்ம பார்க்கணும். கேட்டுக்கிற நம்மளுடைய காது அப்படியே நம்மளை உயர கொண்டு கால் எப்போ எவ்வளவு உயரமா வளர்ந்தாலும் நம்மளுடைய கால் மட்டும் பூமியில இருக்கணும் அப்படின்னு ஒரு சைக்காலஜி ஒரு பேராசிரியர் வந்து சொல்லி கேள்விப்பட்டது. நீ எவ்வளவு நாளும் உயரமா போ, ஆனா கால் மட்டும் தரையில ஊனி இருக்கணும். அப்ப எல்லாரும் நல்லா இருக்கு ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது உள்முனைப்பு நிலவு ஒளி ரவியா இருக்கும். நீ வந்து நிலவுதான், ரவி சூரியன் இருந்தாதான் உனக்கு ஒளி. ஆயிரம் நிலவு இருக்கலாம் ஆனா சூரியன் ஒண்ணுதான். உயர் குருவின் ஒளி ஒன்றே உணர்ந்து அடங்கு என் ஒளியே சிறந்தது நீ ரவி ஒளியேன் என எனக்கு என்று என்ன என்று நிலவு என்ன இருளே மிஞ்சும். சூரியன் மட்டும் இல்லைன்னா என்ன இருந்தா இருக்கும் நிறைவா இந்த இதோட ஆரம்பிக்கும். அப்ப பிரபஞ்சத்துல இறைநிலையில ஆரம்பிச்சோம், இறைநிலையில முடிச்சோம். இப்போ உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருந்து நமக்கு ஊட்டக்கூடிய ட்ரெஸ்ல இருந்து இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த உறவுல வரக்கூடிய பிரச்சனை எதுக்காக வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தி வந்து விடுதலை துவக்கம் முடிவும் அப்படிங்கிற புஸ்தகத்துல இருந்துருக்காருங்க. நம்ம என்னதான் 10 பேரோட 100 பேரோட 1000 பேரோட சேர்ந்து ஒத்து உதவி என்னதான் வாழ்ந்தாலும் உறவு என்பது நம்மை பொறுத்தவரை புஸ்தகத்துல இருக்கக்கூடிய அப்படி வாசிக்கிறேன், உறவு என்பதை நம்மை பொறுத்தவரை பிரிந்து தனித்திருத்தல் என்ற நடைமுறையே பிரிந்து தனித்திருத்தம் தான் என்ற நடைமுறை தான் இருக்கு. அந்த உறவு அப்படி பிரிந்து தனித்து நிற்கும் சமூகத்தையே ஏற்படுத்துகிறது. அதுதான் இன்று உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு உயிர் வைரஸே காலி பண்ணிடுறோம் அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கிற டைம்ல இப்ப இந்த ஏவுகணையே துப்பாக்கி வச்சு சண்டை போடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதை விட கொடுமை என்ன யோசிச்சு பாருங்க. நீங்கள் உங்கள் தனி நிலையிலிருந்து கொண்டு நீங்கள் உங்கள் தனி நிலையிலிருந்து கொண்டு சுவருக்கு மேலே கையை நீட்டி அதை நம்ம வந்து ஒரு சுவர் கட்டிக்கிறோம், ஆளுக்கு ஒரு சுவர் கட்டிட்டு சுவருக்கு மேல கையை நீட்டுகிறீர்கள். அதை தேசியம் எப்படி இந்த தேசத்திலிருந்து அந்த தேசத்துக்கு உறவாம் சகோதரத்துவம் என்றும் இப்படி பலவாறாக கூறி கொடுக்கிறோம். ஒரு சுவரை நானே கட்டிக்கிறோம்னா அப்ப பக்கத்து வீட்டுக்காரன் கை கொடுத்து அந்த உறவு இருக்கும்.
சுவர் இல்லாம இருந்தா அது நம்ம கையையான் கொடுக்கணும், பக்க பக்கம்தானே இருக்கிறோம். இப்படி பலவா கூறி கொள்கிறீர்கள், ஆனால் உண்மையில் முழு அதிகாரம் பெற்ற அரசாங்கங்களும் போர்ப்படைகளும் தொடர்கின்றன. உங்களுடைய சிறுமைகளோடு இருந்து கொண்டே உலக ஒற்றுமையை உலக அமைதியை உண்டாக்க முடியும் என்று நினைக்கிறீர்கள். இது முடியாத செயல். நீங்கள் எல்லைகளை வைத்திருக்கும் வரை, அது தேசிய பொருளாதார மத உணர்வாக உணர்வான சமூக எல்லைகளாக இருக்கலாம். அவை இருக்கும் வரை அது தேசியமா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், மத உணர்வா இருக்கலாம், சமூக எல்லைகளா இருக்கலாம். அவை இருக்கும் வரை உலகத்தில் அமைதி இருக்க முடியாது என்பது தெளிவான கண்கூடான உண்மை. ஜெய கிருஷ்ணமூர்த்தியா விடுதலை துவக்கம் முடிவு புத்தகத்துல எழுதியிருக்காரு. சரிங்களா, பக்கம் என்ன நான் சொல்லிடுறேன், புத்தகம் எடுத்து பாருங்க, 158வது பக்கம். சரிங்களா, 2வது பேராகிராஃப். ஸோ எதுக்குன்னா நம்ம இந்த உறவை பத்தி சொல்லும் போது எனக்கு இது ஒண்ணு விடுபட்டு அதனால சொன்னேன். அப்ப நம்ம வந்து சேர்ந்து இருக்கலாம், எத்தனை பேர் கூட சேர்ந்து இருக்கலாம்னா ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து இருக்கக்கூடாது, ஆனால் ஒத்து உதவி வாழணும். அதை சார்ந்து இருக்கிறது எதிர்பார்ப்பு, சேர்ந்து இருக்கிறது எனக்கு என்னால என்ன செய்ய முடியும் மற்றவங்களுடைய தேவைகளை எப்படி பொறுத்துக்கணும் அப்படிங்கிற உணர்வு சதா சர்வ காலம் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன செய்யணுங்கிற நாலு பேர் நினைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நான் நாலு பேரை பத்தி நினைக்கும், நாலு பேர் என்னை பத்தி நினைச்சிருக்கோம் நிறை நிலை. இதோட முடிப்போம். அப்ப எப்பவும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மகிழ்ச்சியோட நிறைவான ஒரு கவியோட நான் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதிகளை விழிப்பாய் நிற்க இன்னைக்கு பண்ண தவம் நிறைநிலையே தானாக உணர்வுதான். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா இறைநிலையோடு எப்பவுமே அதுக்காக தாடி வச்சுட்டு போகணும், சாமியார் போகணும், மட்டை எடுத்துட்டு போகணும், பாட்டே போட்டு போன அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஏமாத்துற வேலை. அதெல்லாம் வந்து ஒரு நடிகர் அந்த கேமரா முன்னாடி ஆக்ஷன் பண்றாங்க, அது மாதிரி அது தொழிலா பண்றாங்க, நம்ம அது பண்ணும். இது உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம். மகிழ்ச்சி எங்கேயுமே தன்னை சாமியார்னு சொல்லவே இல்லை. குருங்கிறத அவர் சொல்லியிருக்காரா, நம்ம தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் சொல்லியிருக்காரா உலக நல்ல தொண்டர் அப்படித்தான் சொல்றாரு. என்ன உங்கள நானும் ஒருத்தர் தானே சொல்றாரு. அந்த உணர்வு வரும்போது அந்த இது வந்துடும். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலேயே வெளிப்பாய் நிற்க. அப்போ வந்து ஒரு அமைதி வருங்க, அந்த அமைதியில மயங்கிடக்கூடாதான், தூங்கிடக்கூடாதான், வெளிப்பாய் நிற்கணும். ஏன்னா எண்ணம் மற்ற நிலை, உடலை கடந்து உயிரை கடந்து மனதை கடந்து உயிரை கடந்து அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய புலன்களை எல்லாம் கடந்து அதுக்கு மூலமாக இருக்கக்கூடிய அரூபமாக இருக்கக்கூடிய ஒன்றில் நான் எப்படி உருவமாக இருந்து உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப நானும் அருவமா போயிருந்தேன் அந்த இடத்துல, அதான் கண்டவர் விண்டில விண்டவர் கண்டில இருக்குங்க. அதான் இறைநிலைக்கும் நமக்கும் உள்ள உறவு கடைசியில் முடிக்கிறது. உடல், உயிர், ரத்தம், வெப்பம், காற்று, இந்த பஞ்சபூதங்கள்ல ஆரம்பிச்ச உறவு கடைசியில எங்க போய் முடியுது? இறைநிலையில போய் முடியும். அதுக்கு இடையில கணவன் மனைவி உறவுகள் சுற்றத்தார் எல்லாம் உறவு இல்லாமல் வாழவே முடியாது. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலேயே விழிப்பாய் நிற்க நிறைநிலையை தானாக உணர்வதால். எப்படி ஒரு ஆறு கடலை தொட்ட அடுத்த நிமிடம் அது கடலாக மாறுது, அதே மாதிரி இறைநிலை அந்த உணர்வுல நம்ம போயிட்டோம் அப்படின்னா அடுத்த செகண்ட் நம்மளும் இறைநிலை தான். அவன் யார் நீ யார் தெரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். நிறைநிலையை தானாக உணர்வதால் நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும் எவ்வளவு நினைக்கிறோம், காலையில் நினைக்கலாமா, சாயந்தரம் நினைக்கலாமா, அமாவாசை அன்னைக்கு நினைக்கலாமா, பௌர்ணமி அன்னைக்கு நினைக்கலாமா அப்படின்னு நம்ம வந்து காலன்றையும் பஞ்சாங்கத்தையும் பார்த்துக்கிட்டு கூடாது. அதுக்கு பதில் சொல்லாருங்க, நித்தம் நித்தம் எப்ப வரைக்கும் உயிர் உடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து. ஏன் ரெண்டு வார்த்தை போடுறாரு, மறந்தாம போட்டாரா? தயிர் வந்து அந்த உரைய உரைய உரையத்தான் அது வந்து அதனுடைய டேஸ்ட் மாறும். டேஸ்ட் அவ்வளவு சாப்பிட்றதுக்கு அருமையா. அதே மாதிரி உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். நிறை மனம் அப்படிங்கிறது அப்பந்தான் வரும். அறை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். அறை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் மாறும். கரைந்து போகும் தன்முனைப்பு நான் எனது என்னுடைய யோசிச்சு பாருங்க. உயிர் போச்சு, அந்த உடம்பு கூட மாறுது, சேர்ந்து தான் தூக்கி போறேன். அப்படிப்பட்ட என்ன நான்
என்னுடைய உடம்பே நான் வந்து என்னுடைய கண்ட்ரோல் இல்லை, என்னுடைய உயிரே எப்பவும் போகும் எப்பவும் இருக்கும் மாதிரி அப்படின்னு என்னுடைய இதில் இல்லை. என்கிட்ட என்ன வியாதி இருக்குன்னு செக் பண்ற வரைக்கும் தெரியாது. அப்போ என்னுடைய உடம்புல நல்லா யோசிப்பேன், நம்முடைய கண்ணு உன் கண்ணில் உன்னுடைய கண்ணை நான் நல்லா பாருங்க, நம்மளுடைய முகத்தை நம்ம பார்க்க முடியாத பாருங்க, கண்ணு இருக்கு நமக்கு, இன்னொரு எழுத்தப்ப இருக்கக்கூடிய முகத்தை பார்க்கணும், கண்ணாடி இல்லாம பார்க்க முடியாது. ஏன் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய உருவத்தெல்லாம் பார்க்கிறோம், நம்ம முதுகு நம்ம வந்து திரும்பினா கூட பார்க்க முடியாது. இது என்னங்க, நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம் எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டோம்னு சொல்றதுக்கு, அப்படி யாராவது சொன்னாலோ அல்லது நம்ம சில நேரம் வந்தாலோ யோசிச்சு பார்க்கணும். ஒரே ஒரு செகண்ட், என்னுடைய முகத்தை கண்ணாடி இல்லாம என்னால பார்க்க முடியல, கண் இருக்கான உலகத்துக்கு எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் ரசிக்கும், ஆனா என்னுடைய முகத்தை நான் பார்க்க முடியல முடிச்சா ஒரு பொருளோட உதவி இல்லாம. அப்ப நமக்கு என்ன கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளா நிற்கும், கரைந்து போம் தன் முனைப்பு காணும் தெய்வம், நோக்கும் திசை எல்லாம் நாம் இன்றி வேறில்லை, நோக்க நோக்கம் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். இப்படி ஞானிகள் மகான்கள் திசைகள் எல்லாம் காலம் கடந்து நிற்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய உறவு எப்படி இருக்குன்னா, உயிரை கடன் உயிரோடு இணைந்த இறைநிலையோடு இணைந்து அந்த பறவையோடு எப்பவும் இருக்கிறதுனாலதான் திருமூலரும் திருவள்ளுவரும் ஞானசம்பந்தரும் அருள்தந்தை அவர்களும் நம்மோட இப்ப வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்களை பாதுகாப்பு இருக்காங்க. அவங்களுடைய உறவு இறைநிலையோடு அவங்களுடைய உறவு எப்பவும் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட மகானோடு நம்ம தொடர்பு ஏற்பட்டுட்டா ராக்கெட் அளவுக்கு நம்மளால ஸ்பீடா போக முடியாது, ஆனா ராக்கெட்டை பிடிச்சுக்கிட்டா போயிடலாம் போகணும். ராக்கெட்டு கூட போட்டி போட்டு போகணும்னு நினைக்க வேண்டாம், குரு அளவுக்கு நம்ம போக வேண்டாம், ஆனா குருவோட இணைஞ்சு போயிட்டா எவ்வளவு சிம்பிள் எவ்வளவு ஈஸி. பார்த்து அவரு கூப்பிடாரு பாருங்க, நண்பர்களே வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்ப நிலை எதை ஏக நிலை எதை அன்பு நிலை எதை அறிந்து இன்ப முறை நண்பர்களே வாரி எப்படி கூப்பிடாரு. அப்போ அவரும் ரெடியா, நண்பர்களே வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்ப முறை இன்ப நிலை எதை ஏக நிலை எதை அன்பு நிலை எதை அறிந்திடலாம் என்று வாழ்வோம். நன்றி. ஏதாவது புரிஞ்சதா வாழ்வோம். ஏதோ எனக்கு வந்ததா அப்படி எப்படி சொல்றது, ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம் வாழ்வோம். நன்றி. உரைகளை தவிர்த்து நிறைகளை ஏற்றுக்கொண்டு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா மாற்று கருத்து அல்லது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நேரம் நான் 10 நிமிஷம் அதிகமாக எடுத்துட்டேன், மன்னிக்கணும். நேரம் இருக்கிறவங்க கேட்கலாம் வாழ்க்கை. அம்மா சொல்லுங்கம்மா வாழ்க்கை. நல்லட்சுமிமா வாழ்க்கை உள்ளமுடன் ஐயா. சிறப்பா இருந்ததுங்க ஐயா, அந்த கவிதைகளை ஒரு கோர்வையா கொண்டு போயிட்டு குருவினோட பாதைய வந்து காட்டி கொடுத்துருக்கீங்க. என்னன்னா ஐயா வந்து பாதை போட்டுட்டு போயிட்டாரு, ஆனா நடக்கிறதுக்கு நாம கஷ்டப்படுறோம். ஊற்ற ஊட்டி விடுற அளவுக்கு வந்துட்டாரு ஐயா, நாம தான் கருமைய தூய்மைக்கு அதை விழுங்க மாட்டேங்கிறோம். விழுங்கிட்டோம்னா நம்மளோட கருமையும் தூய்மையும் ஆயிடும், அதுதான் கஷ்டப்படுறோம் நானும். ஒவ்வொரு செல்லுக்குள்ளயும் ஏத்திக்கிட்டு நாம அதை தூய்மைப்படுத்திக்கிட்டோம்னா நிச்சயமா குருவோட இடத்துக்கு நாமளும் போயிடலாங்க. விழுங்கறதுக்கு தான் கஷ்டப்படுறோம், இப்ப கிட்ட வந்துருது, வாய் கிட்ட வந்துருச்சு, ஆனா விழுங்கதான் கஷ்டப்படுறோம். அத ஒவ்வொரு அன்பர்களும் புரிஞ்சுக்கிட்டு விழுங்கிட்டோம்னா கருமைய தூய்மை ஈஸியா முடிஞ்சிடும். அப்துல் கலாம் என்னங்க ஐயா, எல்லாரையுமே நாம வாங்கிடலாம் இந்த பாதைய கடைபிடிச்சோம்னு. அருமையா இருந்ததுங்க ஐயா, நல்லா கொண்டு போனோம். அத உறவுகளும் அதோட இதோட இணைச்சது ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. நான் கூட எப்படி இணைக்க போறீங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அருமையா இணைச்சுட்டீங்க, புரிஞ்சுதுங்க ஐயா, நல்லா புரிஞ்சுது. வாழ்க வல்லமுடன் ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்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 வாழ
நல்லா இருந்துச்சுங்க, சிறப்பா இருந்துச்சு. கவிதைகள் எல்லாம் கொடுத்துட்டு போனீங்க, அதுல ஒண்ணு சொன்னீங்கய்யா, நம்ம எல்லாரையுமே விரும்பணும், நம்ம வந்து எல்லாரும் விரும்புறாங்களோ விரும்ப, அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா உறவுகள்லயே பாத்தீங்கன்னாங்க ஐயா,
நம்மளா இப்ப மனவளக்கலைக்கு வந்துட்டதுனால கொஞ்சம் விஷயங்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது நம்மளால. ஆனா அவங்க நம்மள அந்த அளவுக்கு விரும்புறாங்களான்றத சொல்ல முடியல நம்மளால. இப்ப என்ன பிரச்சனைன்னா, நம்ம வந்து நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த கொண்டு போய் இன்னொருத்தட்ட அவர் மாதிரி நம்ம கத்துக்கிட்ட மாதிரி அவர் இருக்காரான்னு நினைக்கிறோம். கத்துக்கிட்டது நம்ம. பயிற்சியே எடுக்காத ஒருத்தட்ட இந்த குவாலிட்டி எல்லாம் இருக்கான்னு நம்ம பாக்குறோம். இங்கதான் பிரச்சனை. பயிற்சி எடுக்காத இந்த மாற்றம் வரல, எங்கிட்டே வரல. பயிற்சி எடுக்காதால்தான் எப்படி வரும்? கத்துக்கிட்ட விஷயத்தை கொண்டு போய் நம்ம செய்யறோமா அப்படிங்கறத பாக்குறது இந்த இந்த ஃபார்முலா படி இன்னொரு ஆள் இருக்காரா அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். அந்த இது நமக்கு தான் அப்ளை பண்ணணுமே தவிர இன்னொருத்தருக்கு கிடையாது. நம்ம மாற்றங்கள் நிறையவே வந்துட்டு தான் இருக்குங்க ஐயா. நம்ம மனவளக்கலையில இருக்கவங்களுக்கு அந்த எப்ப நம்ம அதை மாற்றம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ ஒரு நல்ல வெற்றியும் கிடைக்குதுங்க ஐயா. அப்ப கொஞ்சம் பழக்கத்துல இருந்து நம்ம மாறி வர்றோம் இல்லைங்க ஐயா. அப்ப அந்த மாற்றம் எப்ப நம்மள செஞ்சுக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கும் போது மகரிஷி ஐயா கொடுத்த தத்துவங்கள்லாம் நல்லா நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்க ஐயா, சக்சஸ் ஆகுது. அதுல அந்த கருத்து நீங்க உறவுகளோட சொன்னது நல்லா இருந்துச்சுங்க ஐயா, சூப்பரா இருந்துச்சு. வாழ்க வளமுடன், நல்லா கொண்டு போனீங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், நன்றிங்க. வாழ்க வளம் வினாத் ஐயா, வாழ்க வளம் சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. சாரி மியூட் ஆயிட்டு. வாழ்க வளமுடன் சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு சிந்தனை விருந்து வந்து ரொம்ப அருமையா வச்சிருந்தீங்க. நான் வழக்கம் போல எதிர்பார்ப்போட தான் வந்தேன். ஐயா அன்னைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு வந்திருந்தேன். அதில் அழகா சொன்னீங்கல்ல, அதாவது எழுத்தப்புல வர வண்டி, பின்னாடி வர வண்டி, வர வண்டி, இந்த கதையா தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். ரெண்டா இப்ப அழக அம்மாவுக்கு விளக்கம் கொடுக்கும்போது கூட சொன்னீங்க பார்த்தீங்களா, பயிற்சி நம்ம நம்மள மாதிரி அவங்க இருக்காங்களான்னு யோசிச்சு பாக்குறோம். அங்கதான் பிரச்சனையே வருது. நம்மதான் வந்து எந்த ஒரு விஷயத்துல வந்து மேம்படுத்தி அது போகணுங்கிற ஒரு அழகான விஷயத்த அழகா சொல்லிட்டீங்க ஐயா. எப்போதும் போல இன்னைக்கு வந்து சிந்தனை விருந்து ரொம்ப அருமையா கொடுத்துட்டீங்க. ஒவ்வொரு தலைக்கு ஏத்த மாதிரி கொண்டு வந்து நம்ம குருவோட சிந்தனையை கொடுத்துட்டீங்க. அதுவும் குரு பூர்ணிமா அதுமா கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. உங்களுடைய சேவை வாழ்க்கை. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற யாரும் கருத்துக்கள் எல்லாம் நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த உரையை குரு பூர்ணிமா அன்று கேட்டு என்னோடு பயணித்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் என் சார்பாகவும், பல்லடம் மனவளக்கலை மன்ற மரக்கட்டின் சார்பாகவும், உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். அதுக்கு முன்பாக சில அறிவிப்புகள் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கலாம். காலையில் எப்பவும் போல நமக்கு வந்து பால்நிலை தவம் பேராசிரியர் பாஸ்கரன் ஐயா அவருடைய இதில் அவருடைய சிந்தனை உரை மற்றும் தவம். மாலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைட் சாரி ரெடி பண்ணுற டைமில் பேராசிரியர் கணேசன் ஐயா வந்து ஆனந்தமாக வாழ்வோம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து பேச இருக்கிறாங்க. அதே மாதிரி மாலையில் சிங்கப்பூர் நிகழ்வு, அது வந்து டெய்லியே இருக்கு, உங்களுக்கு அது ஏற்கனவே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க கலந்துக்கோங்க. இன்னைக்கு கூட பேராசிரியர் ரவி ஆண்டிப்பட்டியிலேருந்து ரொம்ப அருமையா அந்த சிந்தனை கொடுத்தாரு. எனக்கு கூட அதில் போனில எனக்கு சில விஷயங்கள் அதில் கிடைச்சிருக்கு. 5-6 அதில் கலந்துக்கோங்க. 6:30-8 வந்து நமக்கு எப்போ போல இங்க வாழ்க்கை வள மேம்பாட்டு சிந்தனை அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தலைப்பு கொடுத்துருக்கேன். நானும் இந்த காலையில் சாயந்தரம் வரக்கூடிய ரெண்டு இதுமே வாழ்க்கை வள மேம்பாட்டு சிந்தனை. காலையில வருது ஆளுநிலை தவம். அப்புறம் 10-11 வந்து பாத்தீங்கன்னா துணை பேராசிரியருக்கான மேம்பாட்டு பயிற்சி. ஸோ இது எல்லாமே எல்லா நிகழ்ச்சியிலையும் நீங்க அனைவரும் கலந்து கொண்டு பங்கு பெற்று பயனடையுமாறு உங்கள் அனைவரையும் மன்றத்தின் சார்பாகவும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாகவும் வாழ்க்கோளம் என்று வாழ்த்தி இந்த நிகழ்வை நம்ம வந்து உலக நல வாழ்த்தோடு நிறைவு செய்வோம். உலக நல வாழ்த்து யாராவது ஒருத்தங்க பாடிட்டு நிறைவு பண்ணிக்கலாம். ப்ளீஸ் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க யாராவது ஒருத்தங்க. உலக நல வாழ்த்து பாடி நிறைவு செய்யணும். கவிதமா வாழ்வோம். உலக நல வாழ்த்து பாடிக்கலாங்க.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், அகத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிமா, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு உங்களுடைய அந்த பாடல். உலக நல வாழ்த்து பாடிய கவிதா அம்மா அவர்கள் வாழ்வுடன், அவர்களும் அவருடைய இனிய குடும்பத்தார் அனைவரும் நல்ல உடல்நலம் நீராயும் நிறைய உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வுடன் வாழ்வுடன் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 4:30 மணிக்கு நம்ம இணைப்புல சந்திக்கலாம். வாழ்